இன்னைக்கான வீடியோ என்னன்னா ஒரு நார்மல் சைக்கிளையும் ஒரு 6 ஸ்பீடு கியர் சைக்கிளா வந்துட்டு மாத்த முடியும் அதுதான் எப்படி அப்படின்றத பார்க்க போறோம் வாங்க வீடியோக்குள்ள போலாம் இதுக்காக நம்ம அமேசான்ல இருந்து கியர் சைக்கிளா மாத்துறதுக்கான கிட் நம்ம வாங்கியிருக்கோம் ஓபன் பண்ணி என்னென்ன இருக்கு அப்படின்றத நம்ம வந்து பார்த்துடலாம் ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 6 ஸ்பீடுக்கான ஸ்ப்ராக்கெட் கூடவே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம உள்ள ப்ரீவியலுமே நமக்கு வந்துருது அடுத்ததான் நமக்கு டெரைலர் கொடுத்துருக்காங்க இதோட பேர் தான் எனக்கு சரியா வந்துட்டு சொல்ல தெரியலன்னு நான் நினைக்கிறேன் இதுதான் நம்மளுக்கு கியரை வந்துட்டு சேஞ்ச் பண்ணி விடுறதுக்கான வேலையை வந்து பார்க்க போகுது அடுத்ததான் நம்ம ஹேண்டில் பார்லயே வந்துட்டு கியரை வந்துட்டு சேஞ்ச் பண்ணுவோம் பார்த்தீங்களா அந்த மாதிரி திரும்பி வந்து சேஞ்ச் பண்ணுவோம் கியர் சைக்கிள் அந்த செட்டப் வந்து கொடுத்துருக்காங்க கூடவே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு ஸ்லீவுமே வந்து கொடுத்துருக்காங்க அடுத்ததான் தேவையான சைக்கிள் செயின் கியர் ஷிஃப்ட்ல நமக்கு ரோப் மட்டும் இருக்கு இல்லையா அதுக்கு மேல வந்து ஸ்லீவ் போடுவோம் இல்லையா அதுக்காக ஸ்லீவ் வந்து கொடுத்துருக்காங்க இது எல்லாத்தையும் வச்சுதான் என்னோட இந்த நார்மல் சைக்கிள் ஒரு கியர் சைக்கிளா வந்து நம்ம கன்வெர்ட் பண்ண போறோம் இதை பாத்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் சிங்கிள் ஸ்பீட் தான் ஒரே ஒரு ஸ்ப்ராக்கெட் தான் இருக்கு இதுல நம்ம அந்த 6 ஸ்பீட் ஸ்ப்ராக்கெட்டை வந்து மாத்த போறோம் ஃபர்ஸ்ட் என்ன பண்றேன் அப்படின்னா இந்த சைக்கிள் உள்ள பேக் வீல வந்து நம்ம கழட்டி எடுத்துடலாம் ஃபர்ஸ்ட் இந்த வீலர் கூட இந்த ப்ரீவியல் இருக்கு பாத்தீங்களா அந்த ப்ரீவியல் வந்துட்டு நம்ம கழட்டி எடுத்துக்கலாம் அதுக்காக பாத்தீங்கன்னா ஒரு பின்னு மாதிரி ஒன்று எடுத்து வச்சிருக்கேன் இந்த பின்ன வச்சுட்டு இந்த ஓட்டமா இருக்கு இல்லையா இந்த இடத்துல வச்சு தட்டணும் அப்படின்னா கழுறோம் இந்த ஸ்ப்ராக்கெட் நம்ம கழட்டி எடுத்தோம் இல்லையா அதே இடத்துல நம்மளோட இந்த 6 ஸ்பீடு ஸ்ப்ராக்கெட் இருக்கு பாத்தீங்களா நம்ம கிட்ல வந்தது அதை வந்து நம்ம கனெக்ட் பண்ணிடலாம் இதுல பேக் சைடில் பாத்தீங்கன்னா த்ரெட் இருக்கு இந்த த்ரெட்ல வந்து நான் ஏத்திக்கிறேன் போ இப்போ என்ன ஒரு பிரச்சனை அப்படின்னு கேட்டீங்கன்னா நம்மளோட இந்த ஆக்சில் போல்டோட லெங்க் பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியாக இருக்குது நம்ம சைக்கிள் உள்ளது மாட்டினதுக்கு பிறகு பாருங்க ஸ்ப்ராக்கெட்டை விட்டு கொஞ்சமாக தான் நம்மளுக்கு வெளியில் வந்திருக்கு நம்மளுக்கான ஆக்சில் போல்ட் கொஞ்சம் லெங்க்தாக இருந்தால் தான் நம்ம மாட்டது வந்துட்டு கரெக்டாக இருக்கும் எதுக்காக பார்த்தீங்கன்னா நான் ஒரு ஆக்சில் போல்ட் வந்து ஆல்ரெடி வச்சிருந்தேன் நான் எலக்ட்ரிக் சைக்கிள் பண்ணது உள்ளது இந்த ஆக்சில் போல்ட் வந்து நான் மாற்றிக்கிறேன் இதுக்கான லிங்க் வந்துட்டு அமேசானில் ஒரு வேலை இருந்துச்சு அப்படின்னா நான் கண்டிப்பாக வந்து உங்களுக்கு கொடுக்குறேன் டிஸ்கிரிப்ஷனில் வந்து நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் இப்போ நம்ம இந்த ப்ராக்கெட்டை கழட்டி எடுத்துட்டு நம்ம சைக்கிளில் இருக்கக்கூடிய இந்த ஆக்சில் போல்ட்டை வந்து கழட்டி வெளியில் எடுத்துடலாம் அதுக்கு பதிலாக லெங்க் ஒரு ஆக்சில் போல்ட் வச்சிருக்கோம் இல்லையா எவ்வளோ லெங்க் வித்தியாசம் இருக்குது அப்படின்றத பாருங்க ரொம்பலாம் இல்லை ஒரு ஒரிஞ்சு தான் இருக்குது அந்த ஆக்சில் போல்ட்டை நம்ம இந்த சைக்கிளை வந்து மாற்றிக்கலாம் இந்த கோன் கப்பெல்லாம் போட்டு வந்து டைட் பண்ணிடுறேன் இந்த கோனை வந்து நம்ம ஃபுல்லாக டைட் பண்ணிடக்கூடாது ஓரளவுக்கு இந்த மாதிரி ஃப்ரீயாக இருக்கிற மாதிரியே வச்சுக்கிறேன் அடுத்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா நம்ம லாக் நெட் கழட்டி எடுத்தோம் இல்லையா அந்த லாக் நெட்டையும் திருப்பி வந்து இதில் போட்டணும் லாக் நெட் எதுக்காக நம்ம முன்னாடி போட்டோம் இல்லையா கோன் அந்த கோன் வந்து உள்ளாரையே வெளியிலேயே திருப்பி வந்து லூஸாகியோ டைட்டாக கூடாது அப்படின்றது தான் இதை வந்து நம்ம டைட் பண்ணிடலாம் ஃபுல்லாக இப்போ நம்ம இந்த 6 ஸ்பீடு ஸ்ப்ராக்கெட் இந்த இடத்துல நம்ம கனெக்ட் பண்ணிக்கலாம் சைக்கிளை நான் வந்து கவுத்து போட்டுறேன் நம்ம பார்க்குறது வந்து ஈஸியாக இருக்கும் இப்போ அடுத்த என்ன பண்ணுறேன் அப்படின்னா இதில் இருக்கக்கூடிய செயின் இருக்குல்ல இந்த செயின் வந்து நம்மளுக்கு தேவையில்ல இதை வந்துட்டு கழட்டி எடுத்துடலாம் கீழே ஒரு நட்டு வச்சுட்டு மேலே சுற்றியால் வச்சு அடிக்கிறேன் அடுத்த ஒரு பின்னு மாதிரி வச்சுட்டு அந்த பின்னுக்கு மேலே வச்சு அடிக்கிறேன் இப்போ வந்துட்டு கழட்டிடலாம் ஈஸியாக இந்த செயினை சேஞ்ச் பண்ணி ஒரு இடத்துல இதை வந்துட்டு நம்ம வீலை கனெக்ட் பண்ணுறது முன்னாடி வந்துட்டு நம்ம கனெக்ட் பண்ணிக்கலாம் எங்கே பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த இடத்துல தான் நம்ம வந்து பண்ணோம் அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு நட்டு மாதிரி இருக்குல்ல அதை வந்துட்டு நம்ம லூஸ் பண்ணிக்கலாம் இப்போ லூஸ் பண்ணோம் அப்படின்னா பேக் சைடில் பார்த்தீங்கன்னா ஒரு வாஷர் மாதிரி ஒன்று இருக்குது இந்த வாஷரை வச்சு தான் நம்ம இதில் வந்துட்டு டைட் பண்ண போகிறோம் எப்படி பண்ணுறேன் அப்படின்றது வந்து பார்த்துங்க இந்த மாதிரி உள்ளார போட்டலாம் போ இந்த வாஷர் வந்து ஒரு சைடில் ரவுண்டாக இருக்குது ஒரு சைடில் ஃப்ளாட்டாக இருக்கு இல்லையா ஃப்ளாட்டாக இருக்குது இந்த பக்கம் இருக்கணும் ரவுண்டாக இருக்குது அந்த சைடில் வந்து வரணும் அதே போல் தான் வச்சிருக்கேன் இப்போ நம்ம இந்த போல்ட்டை வந்துட்டு டைட் பண்ணிக்கலாம் டைட் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த கேப் இருக்கு பார்த்தீங்களா இந்த கேப் இந்த கேப்பில் உள்ள கேப் கூட கரெக்டாக வந்துட்டு மேட்ச் ஆகணும் அதே பொசிஷனில் வச்சுட்டு டைட் பண்ணிக்கிறேன் இப்போ ரொம்பலாம் ஃபுல் டைட்டு வச்சோம் அப்படின்னா கண்டிப்பாக அந்த வாஷரில் உள்ள த்ரெட் போயிடும் அதனால் ஓரளவு டைட் இருந்தாலே போதும் இப்போ நம்ம இந்த வீலை வந்துட்டு நம்ம இந்த இடத்துல வந்துட்டு கனெக்ட் பண்ணிடலாம் ஆனால் ஈஸியாக நினச்சோம் அப்படின்னா அதுதான் வந்து இல்லை ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா இது வந்து 6 ஸ்ப்ராக்கெட் நம்ம போட்டுக்கோம் இல்லையா இந்த ஸ்ப்ராக்கெட் என்ன பண்ணுது அப்படின்னா இந்த சைடில் வந்துட்டு நம்மளுக்கு கிடைக்குது அதே போல் பார்த்திங்கன்னா இந்த சைடில் உள்ள கேப் வந்து நம்மளுக்கு பார்த்தாலும் நெட் வந்து உள்ளார போக மாட்டேங்குது அதனால் என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த ஸ்டே அப்படின்னு சொல்லுவாங்களே இந்த இடத்த வந்துட்டு நம்ம வந்து ஓப்பன் பண்ணணும் அதுக்கு முன்னாடி இன்னொன்று பண்ணிக்கிறேன் என்னன்னா ஒரு 3 நம்பர் வாஷர் எடுத்து வச்சிருக்கேன் அந்த வாஷர் வந்து இந்த ஆக்சில் போல்ட்டில் உள்ளவர் போட்டுக்கிறேன் எந்திரத்தில் போடுறேன் அப்படின்றதையும் பார்த்துங்க அடுத்து என்ன பண்ணுறேன் அந்த ஆக்சில் போல்ட்டில் போடுற ஒரு நட்டு இருக்கு இல்லையா அந்த நட்டையும் எடுத்து வந்துட்டு ஃபுல்லாக வந்துட்டு டைட் பண்ணிக்கிறேன் எதுக்காக அப்படின்றது பிறகு உங்களுக்கு வந்து கிளியராக வந்து புரியும் இப்போ இந்த ஆக்சில் போல்ட் உள்ளார நமக்கு போக மாட்டாங்க இல்லையா அதுக்காக ஸ்க்ரூ டிரைவர் எடுத்து வச்சிருக்கேன் அந்த ஸ்க்ரூ டிரைவர் வச்சு லைட்டாக வந்து ஓப்பன் பண்ணி கொடுக்குறேன் ஓப்பன் பண்ணிட்டு அழுத்தணும் அப்படின்னா ஒரு பக்கம் வந்து ஈஸியாக உள்ளார போயிடுச்சு அடுத்தா இந்த ஸ்ப்ராக்கெட் சைட்லையும் ஒரு ஸ்க்ரூ டிரைவர் வச்சு அடிச்சுக்கிறேன் எந்த இடத்துல அடிக்கிறேன் அப்படின்றத பார்த்தீங்க லைட்டாக வந்து ஓப்பன் பண்ணி இந்த ஆக்சில் போல்ட்டையும் உள்ள தள்ளிடலாம் இந்த இடத்துல நம்ம நட்டு போட்டோம் எதுக்காக அப்படின்றது இப்போ பார்த்தீங்கன்னா புரியும் இந்த நட்டு பார்த்தீங்கன்னா இப்போ இந்த பிளேட் மேலே வந்துட்டு உரசிட்டு இருக்கு இல்லையா அதுவே இந்த நட்டை வந்து போடல அப்படின்ற பட்சத்தில் இந்த ஸ்ப்ராக்கெட் தான் பார்த்தீங்கன்னா அந்த பிளேட்ல வந்து உரசம் அதுக்காக தான் உள்ள வந்துட்டு ஒரு நட்டு போட்டோம் இப்போ நம்ம இந்த ஆக்சில் போல்ட்டுக்கான நட்டை போட்டு ஃபுல்லாக நம்ம டைட் பண்ணிடலாம் அடுத்த நம்ம அவங்க கொடுத்து ஒரு செயினை நம்ம கனெக்ட் பண்ணிடலாம் செயினை கனெக்ட் பண்ணுறதுனா கொஞ்சம் ரிஸ்க் இல்லை இந்த கரெக்டாக மாட்டணும் அவ்வளோதான் வேற ஒன்றும் இல்லை இந்த ரெட் கலர் வீல் இருக்கு இல்லையா அந்த வீல் வழியாக செயினை வந்து ஃபஸ்ட் எடுத்துக்கிறேன் அடுத்த கீழே ஒரு பிளாக் கலரில் ஒரு வீல் இருக்கும் அந்த வீல் வழியாகவும் மாறி வந்து வெளியில் எடுத்துக்கிறேன் அவ்வளோதான் அப்படியே எடுத்து என்ன பண்ணுறோம்னா மேலே இருக்கூடிய கியரில் வந்து போட்டுக்கலாம் எப்படி மாட்டிருக்கோம் அப்படின்றத நீங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் அப்படியே எடுத்து என்ன பண்ணுறேன்னா கிராங்கில் நம்ம இப்போ கனெக்ட் பண்ணிடலாம் அதுக்கு முன்னாடி நம்ம செயினை கனெக்ட் பண்ணணும் இல்லையா அதுக்காக செயினை வந்து பின்னில் கனெக்ட் பண்ணிடுறேன் மேலே உள்ள பிளேட்டையும் வந்து வளைச்சது மேலே வச்சுட்டு மேலே ஒரு பேனர் வச்சுட்டு லைட்டாக வந்து தட்டிக்கிறேன் அவ்வளோதான் இப்போ நம்ம செயினை எடுத்துகிட்டு நம்ம கிராங்கில் வந்துட்டு கனெக்ட் பண்ணிக்கலாம் இந்த ட்ரெய்லரா இது பேர் தாங்க வரமாட்டேங்குது அது இருக்கிறதுனால பிரச்சனை கிடையாது அப்படியே இழுத்து கூட நம்ம பெடல் வழியாக மாறி எடுத்துகிட்டு போயிட்டு நம்ம கிராங்கில் வந்து ஈஸியாக மாட்டிக்கலாம்
அடுத்து அந்த கியர் ஷிஃப்ட் வந்து நம்மளோட சைக்கிள் வந்து மாட்டிக்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த இதில் இருக்கல ஸ்லீவ், அந்த ஸ்லீவ் வந்து கழட்டி எடுத்துடுறேன். இந்த இடத்துல நம்மளுக்கு ஒரு அலன் போல்ட் கொடுத்துருக்காங்க, அதை வந்து லூஸ் பண்ணிடுறேன் கொஞ்சமாக. இப்போ நம்ம கனெக்ட் பண்ணிக்கலாம். அடுத்து அவங்க கொடுத்துருந்த ஸ்லீவ் இருக்கலையே, அந்த ஸ்லீவும் இந்த பைப்பில் வந்து மாட்டிக்கலாம். இப்போ இந்த கியர் ஷிஃப்ட்லேருந்து வெளியில் வருது இல்லையா ரோப், அந்த ரோப்பை வந்துட்டு எடுத்துக்கிறேன். கூட வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் க்ரீஸ் வந்துட்டு எடுத்து வச்சிருக்கேன். அந்த க்ரீஸ் என்ன பண்ணுறேன்னா அந்த ரோப்பில் எல்லா இடத்துலையும் வந்து அப்ளை பண்ணி விட்டுறேன். இப்போ நமக்கு அந்த ரோப்புக்கான கேபிள் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, அந்த கேபிளுக்குள்ளார வந்துட்டு நம்ம அந்த ரோப்பை வந்து உள்ளார விட்டுடலாம். எதுக்காக க்ரீஸ் போடணும், கொஞ்சம் வந்துட்டு ரூப்ளிகேஷன் இருக்கும், அதுக்காக தான். இப்போ இந்த கேபிள் எடுத்து அந்த கியர் ஷிஃப்ட்டில் இந்த இடத்துல உள்ள விட்டுறேன். அடுத்து அந்த கேபிள் வந்து உங்களுக்கு சைக்கிளில் எந்த வழியாக போனால் உங்களுக்கு கரெக்டாக இருக்குமோ அந்த வழியில் பார்த்தீங்கன்னா ரூட் பண்ணி எடுத்துங்க. கூட வந்துட்டு பார்த்தீங்கன்னா கேபிள் டையை எடுத்து வச்சுருங்க, கேபிள் டையை வச்சுட்டு கட்டிக்கிறேன். நான் இப்போ வந்து கியர் ஷிஃப்ட் வந்து அட்ஜஸ்ட் பண்ணுறேன். 1வது கியர்லேருந்து 6வது கியருக்கு வந்துட்டு போகிறேன். அப்போ பார்த்தீங்கன்னா ரோப் வந்துட்டு உள்ளேருந்து வெளியில் வருது, அதாவது லூஸ் ஆகுது. அதுவே 6லேருந்து 1க்கு போகும்போது பார்த்தீங்கன்னா ரோப் வந்துட்டு நம்மளுக்கு டைட் ஆகுது. இப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னா அந்த ரோப் எடுத்துகிட்டு போயிட்டு அப்படியே நம்மளோட இந்த டெரைலர்லேருந்து கனெக்ட் பண்ணிக்கலாம். இப்போ வந்துட்டு அந்த ஸ்க்ரூ வழியாக உள்ளே விடலாம். இப்போ அடுத்தால் நம்ம ஃபாலோ பண்ண வேண்டியது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த செயின் இருக்குது பார்த்தீங்களா, அந்த செயினை வந்து கடைசி 6வது கியர் சின்ன கீர் இருக்குல்லையா அந்த கீரில் வந்துட்டு போட்டுக்கணும். அதை நம்மளாவே கையிலே வந்துட்டு மாற்றிக்கலாம், அந்த மாதிரி இழுத்து கூட வந்துட்டு நம்ம மாற்றிக்கலாம் எந்த கீருக்கு வேணாலும். இந்த ரோப்பை நல்லா டைட்டாக வந்துட்டு இழுத்துட்டு கீழே பார்த்தீங்கன்னா ஒரு போல்ட்டு ஒன்று கொடுத்துருக்காங்க. அந்த போல்ட்டை லூஸ் பண்ணோம்னா கீழே வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு பட்டை ஒன்று இருக்குது, அந்த பட்டைக்கு கீழே அந்த ரோப்பை வந்துட்டு போகிற மாதிரி வச்சுட்டு அப்படியே வந்து நம்ம அதை டைட் பண்ணிடலாம். இப்போ நம்ம ரோப்பை டைட் பண்ணுறோம் இல்லையா, இந்த நேரத்தில் மேலே கியர் பார்த்தீங்கன்னா 6வது கியரில் இருக்குது ஷிஃப்டரில். இப்போ நம்மளோட கியர் ஷிஃப்ட் 6வது கியரில் இருக்குது. இப்போ நம்ம 5வது கியருக்கு மாற்றும் போது என்ன நடக்கும்னா, இந்த ஒயர் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இதாக இழுக்கும். இழுக்கிறப்ப இந்த யூனிட் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வந்து உள்ளார என்ன வரும், அப்படியே அடுத்த கியருக்கு வந்து மாறும். அதுவே நம்ம கியர் ஷிஃப்ட்டில் 1, 2 போடும்போது ரோப் லூஸ் ஆகிறதுனால இப்படி யூனிட்னு வரும். அதனால் இந்த பக்கமாக செயின் வந்து மாறிக்கிட்டே வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுக்கு இப்போ பார்த்தீங்கன்னா 1st கியரில் இருக்குது. அப்படியே 2வது கியருக்கு வந்துட்டு மாற்றம் பாருங்கள். மேலே இருக்க ஒரு கியர் ஷிஃப்ட்டில் இப்போ வந்து 2வது கியருக்கு வந்து மாற்றிட்டேன், நம்மளுக்கு சேஞ்ச் ஆகிடுச்சு. அப்படியே அடுத்த கியருக்கு வந்து மாற்றுறேன். இப்போ 3வது கியருக்கு வந்து போகலாம். கியர் சேஞ்ச் ஆகிறதுலாம் எதுவும் ப்ராப்ளம் இருக்கும் அப்படின்ற மாதிரி நினச்சேன், ஆனால் அந்த மாதிரி எந்த ப்ராப்ளமும் கிடையாது. 1லேருந்து 6 வரையும் அசால்ட்டாக எல்லா கியருமே மாறுதுங்க. இப்போ நம்ம சைக்கிள் மிதிக்கிறப்ப கியர் சேஞ்ச் ஆகிறத பார்க்கலாம். மிதிக்கவா, நீங்கள் இப்போ ஒரு புதுசாக ஒரு கியர் சைக்கிள் வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா 6000லேருந்து 7000 இல்லை அதையும் தாண்டி தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி நினைக்கிறேன். அதுவே உங்கள்கிட்ட ஒரு சைக்கிள் இருக்குது, அதை வந்துட்டு கியர் சைக்கிளாக மாற்றிக்க முடியும் அப்படின்னா இது ஒரு நல்ல விஷயம் அப்படின்னு தான் எனக்கு தோணுது. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத மறக்காமல் சொல்லுங்கள். அது வந்துட்டு உண்மையாக சொல்லணும்னா ஃபஸ்ட் டைம் கியர் போட்டு நான் சைக்கிள் ஓட்டுறேங்க. அதுவும் பார்த்தீங்கன்னா இப்போ 1st கியரில் போட்டிருக்கேன். மிதிக்கிறதுல கஷ்டமே தெரியல, ரொம்ப சாதாரணமாக மிதிக்கிற மாதிரி தெரியுது. ஆனால் சைக்கிள் ஸ்லோவாலாம் போது இருந்தாலும் அழுத்தம் தெரியல. அடுத்த விஷயம் என்னென்னா இப்போ 6வது கியர் 6வது கியரில் கொஞ்சம் மிதிக்க கஷ்டமாக இருக்குது. அதுவே பார்த்தீங்கன்னா சைக்கிள் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக போகுது, நல்லா தாங்க இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எனக்குமே பார்த்தீங்கன்னா இந்த கியர் சைக்கிள் ஓட்டி பார்க்கணும் அப்படின்ற ஆசை வந்துட்டு தெரிஞ்சிருச்சு அப்படின்னு தான் சொல்லலாம். ஃபஸ்ட் டைம் நான் இந்த கியர் சைக்கிள் வந்துட்டு ஓட்டுறேன், அதுவும் எங்கள் ஏழை கியர்லாம் சேஞ்ச் பண்ணி வந்துட்டு ஓட்டுறேன். ரொம்பவே சந்தோஷமாக இருந்துச்சு. நீங்களும் வந்து கண்டிப்பாக அந்த கிட்ட வாங்கி வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மெட்டீரியலோட குவாலிட்டி எந்தளவுக்கு இருக்கும் அப்படின்றது எனக்கு தெரியல. அதாவது இந்த கியர் ஷிஃப்ட்டு அந்த செயின் டெரைலர் இதோட லைஃப் தான் எவ்வளோ நாள் வரும் அப்படின்றதில்ல, ஏன்னா நம்ம இப்போ தான் இன்ஸ்டால் பண்ணி பார்க்குறோம். மற்றபடி பர்ஃபார்மன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் இருக்குது. மாட்டினோம் 1லேருந்து 6, 6லேருந்து 1 அசால்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா கியர்லாம் வந்து சேஞ்ச் ஆகுது. கண்டிப்பாக நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். இந்த மாதிரி சைக்கிளுக்கு ஒரு நார்மல் சைக்கிள் இருக்குல்ல, அந்த சைக்கிளில் கூட வந்துட்டு நீங்கள் இந்த கிட்ட வந்து அஸ்மெண்ட் பண்ணலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோக்கு மறக்காமல் ஒரு லைக் கொடுத்துருங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோ பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படின்றதையும் மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லிடுங்க. மீண்டும் ஒரு சூப்பரான வீடியோவில் நாங்கள் உங்களை பார்க்குறோம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது முத்து மற்றும் கலை.